உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? மிதுன ராசி நேயர்கள் நல்ல அற்புதமான அறிவு படைத்தவர்கள், வெளிப்படைத்தன்மை உடையவர்கள், நல்ல விதமான வித்தைகளை கற்று அறிந்தவர், அனைத்து ஞானங்களும் இருக்கும், அதை தனக்கென முறையாக பயன்படுத்துங்கள். நிறைய பல்கலை வித்தகர்கள்னு சொல்றோம்ல, அது யாருக்கு பிறந்தோம்னா மிதன ராசிக்காரர்கள். பல கலைகளையும் கற்று அறிந்து தெரிந்து அதை தனக்கு பயனில்லாமல் செய்யும் பொழுதுதான் அதுபோன்று இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் முதல் உங்களுக்கு உங்களுடைய நலன் கருதி உங்களுக்காக அதை பயன்படுத்துவதற்கு பாருங்கள். எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? எல்லாரையும் ஒன்றிணைப்பது நீங்கள். அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பெருசாக இருக்கும், அதையெல்லாம் தவிடுபடியாக்கி அதெல்லாம் சரி செய்து கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் நீங்கள் அதனால் ஆதாயத்தை பெற வேண்டாமா? எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? ஒரு வியாபாரம் முடிச்சு கொடுக்குறீங்க, அதில் 2% கமிஷன் அப்படின்னா அதை முன்னாடியே நீங்கள் அக்ரிமெண்ட் நீங்கள் பண்ண வேண்டியதானே. அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி வாங்கிட்டு 2% கராராக வாங்கிடுங்க. எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? கட்டன் ரைட்டாக இருங்க, ஸ்ட்ரைட்டாக இருங்க, ஓப்பனாக பேசிடுங்க. இவ்வளோதான், ஃப்ளெக்சிபிலிட்டி வேண்டாம். உயவுத்தன்மை என்று சொல்வார்கள், அட்ஜஸ்டபிள் கேரக்டர். அதனால் என்னாகும், நீங்கள் நமக்கு பழக்க வழக்கம் வேணும், 4 நண்பர்கள் வேணும்னு நினைக்கிறீங்க. அவங்க 4 நண்பர்கள் சேர்ந்து, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு மிதுன ராசி இருக்கிறார், எல்லார்கிட்டையும் அவர் நல்லா பழகுவார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்களோட கம்பெனி கொடுப்பார். வாரத்தில் 6 நாள், 6 நாள் என்ன செய்கிறாரு, அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்க பொழப்புக்காக கூட போகிறார். அவர் மனைவி என்ன கேட்குறாங்க, ஜாதகம் பார்க்க வந்துட்டு முதல்ல அவர் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய முன்னேற்றங்களையும் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றியும் அவர் அக்கறை கொள்வதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் நண்பர்கள் உறவினர்கள் இப்படியே போயிட்டு இருக்காருங்கிறாங்க. இதைத்தான் நான் சொல்றேன், எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம். தன்னுடைய வீட்டு வேலைகள், தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு எல்லாம் ஒரு செட்ரேட் பண்ணிருங்க. நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணங்களுக்கு அது பொருந்தும். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? எல்லாருக்கும் நீங்கள் டியூஷன் சென்டராக இருக்கிறீங்க, டியூஷன் வாத்தியாராக இருக்கிறீங்க. உங்களுக்கு யார் டியூஷன் எடுக்கிறது? நான் எடுக்கிறேன். அது மாதிரி நீங்கள் உங்களுக்காக மட்டும் இன்று முதல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, இன்னிலிருந்து இந்த மாதிரி செயல்பட்டு பாருங்கள். தனக்கு மிஞ்சி தான தர்மம் அப்படிங்கிற கோட்பாடை கொண்டு வந்துடுங்க. எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? ஒரு ஆப் தயார் பண்ணுறீங்க, அந்த ஆப்புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் தான் அதுக்கு வந்துட்டு ஃபவுண்டர். ஒரு ஏஐ அதுக்குள்ளார ஒன்று உருவாக்குறீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஒரு ரோபோட்டிக் நீங்கள் தான் கண்டுபிடிக்கிறீங்க. பட் அதுக்கு கொஞ்சம் சில நாள்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சீக்ரெட்டை உடைஞ்சி அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு அதை அவன் தயார் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எச்சரிக்கையை எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமே என்னால், ரகசியங்களை காப்பாற்ற வேண்டும். ரகசியமாக இருங்கள். ஒன்றை முடித்து அதை வெற்றி வாகை சூடும் வரை வெளியில் சொல்லாமல் இருங்கள். இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை 1000 முறை ரூம் போட்டு யோசித்து செய்யக்கூடிய நீங்கள் உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு ஏன் நீங்கள் ஒரு அடித்தளம் அமைக்க மாட்டேங்கிறீர்கள்? எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? நீங்கள் எல்லோரிடமும் எல்லாருக்கும் ஜாயின் பண்ணி விடுறது, அதனால் அவங்க ஜாமீன் போடுறது, அடுத்தவங்களுக்கு போயிட்டு நீங்கள் சாட்சி கையெழுத்துக்கள் போடுறது, அதனால் போய் சிக்கலில் மாட்டிக்கிறவங்களாம் இருக்காங்க. எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? போலியான நட்பு. நட்பை முதல்ல, நட்புக்கு உதாரணமானவர்கள் யார்? நீங்கள் தான். எப்படி? ராசிக்கு அதிபதி புதன், புதன் தான் நட்பு பிளானட்டு. எல்லாருக்கிட்டையும் யாருக்குமே எளிமை கிடையாது. குருனா சுக்கரனுக்காகாது, சனினா சூரியனுக்காகாது, ஆக செவ்வாயினா புதனுக்கு ஆகாது. ஆனால் நீங்கள் எல்லாருக்குமே ஆவீங்க. ஆக அதனாலதான் உங்களை நியூட்ரல் பிளானட்னு சொன்னாங்க. உங்களை தான் நடுவர்களாக எல்லாரும் கூப்பிடுறாங்க. நீங்கள் தான் நியாயம் தீர்த்து வைக்கக்கூடியவர்கள். எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? தனக்கு மிஞ்சி தான தர்மம், மீண்டும் சொல்கிறேன், முதலில் உங்களுக்கு உண்டான வருமானத்தை பாருங்கள்.
நீங்கள் உங்களுடைய சந்ததிகளுக்கு வருமானத்தை சேருங்கள், அதன் பிறகு நீங்கள் ஊருக்கு உபதேசம் செய்யலாம். ரைட். இன்று கேள்வி பதில் நிகழ்ச்சியில 175வது பார்ட்ல இன்னைக்கு 26ஆம் தேதி 3வது மாதம் நாம இந்த வீடியோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல மிதுனம் இதுதான் நேத்தே பேசினேன், அதாவது வணக்கம் சார், 162 கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்றில் கேட்டிருந்தோம், பதில் தாருங்கன்னு மறுபடியும் கேள்வி போட்டிருந்தா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சகிலா பானு, ரவிக்குமார், மணி சையா, கங்கராச்சுலேஷன்ஸ் ஃபார் கிரேட் ஒர்க். எப்படி 200 கேள்வி பதில் வந்துடும் நினைக்கிறீங்கய்யா? யூடியூப் ப்ரமோட் பண்ணிச்சுன்னா நம்ம வீடியோவை எல்லாம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ரமோட் ஆகாமல் இருக்கிறது நல்லது. பானு, தேங்க்யூ சார் வெரி மச், ஓகே நன்றி. 10ஆம் பாவக ரகசியங்கள், 10ஆம் அதிபதி 6 அது உச்சமாக இருந்தால் என்ன பலன் ஐயா? அதாவதுங்க 10ஆம் பாவாதிபதி தன்னிடத்திற்கு 10க்கு அது எங்கே இருக்குன்னா 9ஆம் இடம் தான் இருக்கும். கரெக்டாக 10க்கு 9ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு 6ஆம் இடம். நீங்கள் ஒரு கடனை வாங்கி பிஸ்னஸ் பண்ணி அது 10க்கு 9ஆம் இடம் போச்சுன்னா ப்ரமோட் ஆகி நல்ல மேன்மை நிலை வருங்கிறது தான் அதனுடைய கருத்து. சரிங்களா? அந்த திசை வருதான்னு பார்க்கணும். ஏன்னா கடன் உச்சமாகும் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றால் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. முத்துப்பாண்டி ஐயா வணக்கம், உடன் பிறவா சகோதரர் ஜி கிருஷ்ணமூர்த்தி, டி பழூர், JKM 1/11/1977 2 AM. ரைட். எதிர்காலம் எப்போ என்று கேட்டிருந்தேன், ஏஎம் பிஎம் மாறியதால் கும்பலக்கணம் சொல்கிறீர்கள். ஸோ எனக்கு சிம்ம லக்கணம் உதாரண ஜாதகம் போடுங்கள் சகோதரரே, நன்றி வணக்கம். அதாவதுங்க ஏஎம் பிஎம் மாறுறது அந்த தான் அவசர அவசரம் அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியெல்லாம் அது நான் பொறுமையாக படித்து தான் போடுறேன். 1ஆம் தேதி 11ஆம் மாதம் 1977 2 AM. டீப்பழூர் ஜெயங்கொண்டம் பக்கம். சிம்ம லக்கணம்ங்க, நீங்கள் வந்து சிம்ம லக்கணம் ராசி வந்து மிதுன ராசி வருது. ரைட். உதாரண ஜாதகத்தில் உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? கேள்வி என்னன்னு எனக்கு போடுங்க. பொதுவாக உங்கள் ஜாதக அடிப்படையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய திசா புத்தி, சனி திசையில் ராகு புத்தியில் சனியோட அந்தரம், இந்த 11/6 மேலே புதன் அந்தரம் வரும், புதன் உங்களுக்கு தன லாபாதிபதி, அது உங்களுக்கு நன்மை செய்யும். கேள்வி இல்லாததுனால நான் இன்னைக்கு லக்கணத்தை உங்களுக்கு கணிச்சிட்டேன், கேள்வியே போடுங்க. 163 கேள்வி பதிலை பார்த்துட்டு ராஜி நடராஜா அவர்கள், தேங்க்யூ சார் ஃபார் ஆன்சரிங் மை கொஸ்டின். அவங்க அதில் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு தெரியல. எஸ் இட் இஸ் ரைட், மை மேரேஜ் வாஸ் லவ் மேரேஜ். அப்போ நான் சொன்ன சில விஷயங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவோம். சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணியிருக்கலாங்கிறதெல்லாம் அதை நான் சொல்லும்போது அது கரெக்டு தான் இருக்காங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி, பாலகிருஷ்ணன், ஸ்ரீலங்கா, மன்னிக்கவும், 134 இப்போ 170 எபிசோடு உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேங்கய்யா பாலகிருஷ்ணன், புரியுதுங்களா? 134 தினமும் என் கேள்விக்கு பதில் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகிறேன் போடுறேன். இன்னைக்கு உங்கள் கேள்வியை போட்டிருந்தீங்கன்னா அழகாக உடனே பதில் சொல்லியிருப்பேன் இல்லையா? அந்த கேள்வியும் டேட்டா பர்த் டைத்தையும் போட்டுருங்க. நீங்கள் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிறீங்க, அங்கே அந்த ஒரு கேள்வி ஒன்று வந்தது, அப்போ வந்து நீங்கள் அந்த நண்பர்களுக்காகவும் இன்னொருத்தவங்களுக்கும் கேட்டிருந்தீங்க, அதுக்கும் நான் பதில் சொன்னேன். அவன் விசா அங்கே எப்போ கிடைக்கும்னு கேட்டீங்க. உங்களுடைய சர லக்கணங்களில் பல கோள்கள் இருக்கிறத சொல்லியிருக்கேன், அந்த கோள்கள்னால நீங்கள் வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்குன்னு சொல்லியிருங்க. சரிங்களா? 162 கேட்ட கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்த்துட்டு
விமல் ராஜ், இவங்க பார்த்தீங்கன்னா மூவலூர் மயிலாடுதுறை. ரை அண்ணா வணக்கம், இதை செய்யாதீங்க, பதிவு பார்த்தேன், மிகவும் அற்புதம். நான் பட்ட கஷ்டம் துரோகம் பிறருக்கு வரக்கூடாது. குழந்தைகள் ஊர் உறவு எல்லாவற்றையும் விட கணவர் செய்த துரோகம் என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. இனிமே வரவும் மாட்டேன், எதை கண்டு பயப்படவும் மாட்டேன். நீங்கள் ஜனவரி மாதம் டைரி எழுத சொன்னீங்க பதிவில், அதை எழுதிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் பட்ட கஷ்டத்தை இல்ல, நான் செய்யக்கூடிய நல்லதை கஷ்டத்தெல்லாம் எழுதக்கூடாது சாமி. நம்ம வருங்காலத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும், கடந்த காலத்தில் நாம் பண்ண தவறுகளையெல்லாம் அந்த டைரியில் நம்ம எழுதி வைக்கலாம். தவறுகளை எழுதி வைக்கணும், கஷ்டங்கள்லாம் எல்லாமே எழுதணும்னு அவசியம் கிடையாது. இனி உங்களை மாற்றிக்கொள்றதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம். ரைட், நான் பிறந்தது 7/5/94 காலை, கணவர் பிறந்தது மதியம், திருமணம் போர்க்களமாக உள்ளது, பிரிந்து இருக்கும் நிலை, இது விவாகரத்து வரை போகுமா, ப்ளீஸ் தீர்வு வேண்டும். ஆல்ரெடி இதுக்கு நான் பதில் சொன்ன மாதிரி இருக்குங்களே, ஒரு டைம் கேள்வி போட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த பெண் பிறந்தது 7/5/94. மூணு மணி 17 நிமிடம். மீன லக்கணம், 7ஆம் பாவாதிபதி அட்டமாதிபதியினுடைய சேர்க்கை. கேதுவில் சனி புத்தி, சனி 12ஆம் இடம். விவாகரத்து வரை போகுமான்னு கேட்குறீங்க சாமி. 7ஆம் பாவாதிபதி ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்து அதனுடைய திசை நடக்குமே ஆனால் அது மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுது சரிங்களா. ஒன்று, அவருடைய உங்கள் ஜாதகம் இப்போ நெகட்டிவான திசை, நெகட்டிவான புத்தி, நெகட்டிவான அந்தனம் ஓடிக்கிட்டுருக்கு. நீங்கள் அவசியம் உங்கள் ஜாதகத்தை ரெண்டையுமே ஒரு டைம் பாருங்கள். நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலலாம் சில விஷயங்கள்லாம் நம்ம வெளிப்படைத்தன்மையாக இங்கே பேச முடியாது. 9/11/1982 சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம 1-to-1 பேசணும். சிம்ம ராசி, மக நட்சத்திரம், இவர் பிடிவாதக்காரராக இருப்பார். இவருக்கு 7ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்துல, 29 வரைக்கும் இவருக்கு வந்து 12ஆம் பாவகம் இயங்கிட்டு இருக்கு. இவருடைய ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளார பிரச்சனை அப்படின்னா, அவருடைய ராசி சிம்மம்னா உங்கள் ராசி வந்து மீனம். அடிப்படையில் ரெண்டு பேருக்கும் அதிபதி நல்லா இருந்தாலும் அவர் வந்து டாமினேட் பண்ணுவார், நீங்கள் தான் அவற்றை விட்டு கொடுத்து போகணும் சரிங்களா. உங்கள் டைம் தான் இப்போ ரொம்ப சரியில்லை, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இது விவாகரத்து வரை போகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம 1-to-1 ஃபோனில் பேசுவோம். சதீஷ்குமார், 1991 காஞ்சிபுரம், திருமணம் எப்பொழுது? திருமணம் எப்பொழுது? பதினேழு 3/91 5:12 AM ஏழாம் பாவகம், 2ஆம் பாவகம் தொடர்புடைய திசாபுத்தி அந்தரங்கள் போச்சுன்னா இப்போ நடந்துடும், இல்லைன்னா டிலே ஆகும். கேது திசையில் புதன் புத்தி, இந்த திசை முடியும் அடுத்த மாதம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து திசை பொது பாக்கியாதிபதி திசை சுக்கர திசை வரும். சுக்கர திசையில் அவருக்கு
திருமணம் நடக்கும். ரைட். எனக்கு சரியான நேரம் தெரியவில்லை, பட் மீன லக்கணம் ரெண்டுல சனி, அது நேரம் வந்து தெரியணும் சாமி. சரியான நேரம் தெரியாம பலன்களை சும்மா ஏனோ தானோன்னு சொல்லக்கூடாதுக்கு. நீங்க வந்து பிரசன்னம், ஆருடம், ஆருட சக்கரம், ஒரு ஜோதிடர் நிலையத்துக்குள்ளார போன நேரம், அந்த நேரங்களில் வச்சு சொல்றதெல்லாம் இருக்கு. உமா மகேஸ்வரி சென்னை, வரும் சூரிய திசை எப்படி இருக்கும், கும்பத்தில் இருக்கும் சூரியனால் பாதிப்பு வருமா, பதில் கிடைத்தால் சந்தோஷம் ஐயா கேட்டுறாங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டீங்கம்மா ஆர்வமா உடனே பார்க்கலாம். பதிலே வராதவங்க அந்த டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுத்து கேளுங்க. கண்டிப்பா நான் வந்துட்டு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளார அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்பேன். ஏழு மணி காலையில் சென்னை, கும்ப சூரியனுக்கு இருந்தால் என்ன, பகை வீட்டில் இருக்கிறதுனால கேட்குறாங்க. லக்னமே நீங்கள் ஏழுக்குடையவன் லக்னத்தில், அதாவதுங்க உங்களுக்கு அந்த திசாபத்திகள் நடக்குதானா, சுக்கர திசை முடிய சூரியன் வருது. சூரியன் வந்து ஏழாம் பாவாதிபதி லக்னத்தில் சூரியன், எட்டு டிகிரி லக்னம், பதினஞ்சு டிகிரியில் ரொம்ப ஸ்ட்ராங், சரிங்களா. ஆக இந்த சூரியன் வந்து ஷட்பலத்தில் ஓரளவுக்கு வலுவாக இருக்கு. சூரியன் பாவகத்தில் மாறல, சூரியன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கரெக்டாக ராகுனுடைய ஸ்டாரில் இருக்கு. ராகு செகண்ட் ஹவுஸில் இருக்கு. இது என்ன செய்யணும்னு சொல்கிறேன், பொதுவாக ஹெட்டக் தலைவலி, கண் நோய், பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த பாவகத்தை தான் குறிக்குது, சரிங்களா. ஆக அது சார்ந்த பிரச்சனைகள் வருமே ஒழிய ஹெல்த் வைஸ் வேற எதுவும் பாதிப்பு இல்லை. கும்ப சூரியன் என்ன செய்யும், அதனுடைய ராகு சாரம் பெற்று இரண்டாம் பாவகத்தோட இருக்கும். பணம், பணத்தை ஹேண்டில் பண்றது, பணம் மற்றவங்கள்ட கொடு, ஏன்னா உங்களுக்கு எப்போதும் ஆல்ரெடி விரையாதிபதி ரெண்டுல கொடுத்த பணம் கேட்டால் திரும்பி வராது. பண விஷயத்தில் நீங்கள் ஏமாந்துறீங்களா இல்லையான்னு அந்த பதிவில் போடுங்க. உங்களுக்கு ரெண்டாம் பாவாதிபதி வந்து வக்கரமாயிடுச்சு, ரெண்டு கூடையான வக்கரமாச்சுன்னா, இப்போ ஒரு ஜோசியகார் இருக்கிறதுனாக்க நெகட்டிவ் சொன்னால் அப்படியே நடக்கும். ரெண்டாம் பாவாதிபதி வக்கரமாச்சுன்னா நெகட்டிவ் சொன்னால் அப்படியே நடக்கும், பாசிட்டிவ் சொன்னால் நடக்காது. அங்கே அங்கே தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆக உங்களுக்கு வந்து ரெண்டு கூடையான வக்கரமாச்சுன்னா பணம் கொடுத்தா வாங்கிட்டு இல்லைன்றான், ஃபைனான்ஸ் பண்ணுறது, பணம் கொடுக்கறது, இதெல்லாம் ரெண்டு கூடைய அது போடுறேன். 12 பாவக ரகசியங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த 12 பாவகத்தினுடைய வக்கரம் பெற்ற தன்மை இருந்தால் எப்படி, அந்த திசை நடக்குமானால் எப்படிங்கிறது போடுறேன். எட்டாம் பாவக ரகசியங்கள் சார், வாட் இஃப் வீனஸ் இஸ் ரெட்ரோக்ராட் இன் 8th ஹவுஸ். எட்டாம் பாவகத்தில் வக்கரம் பெற்ற சுக்கரன் இருக்குங்கிறார், அது எட்டுக்குடையவன் வக்கரமாயிருக்கு, அது உங்களுக்கு கெடுதல் செய்யாதுன்னு சொன்னோம். எட்டமாதிபதி அதான் அந்த அடுத்த பதிலில் வரும் உங்களுக்கு, நான் வீடியோவாக போடுறேன். சிவக்குமார் வணக்கம் ஐயா, நான் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறேன், ஒருவருக்கு அவசர உதவியாக பணம் கொடுத்தேன், 2 வருடம் ஆகிவிட்டது பணம் திரும்ப கொடுக்கவில்லை, எனது பணம் கிடைக்குமா. முத்துப்பேட்டை சிவகுமார், அதான் சிவகுமார் இப்போ ரெண்டாம் பாவகம் எட்டாம் பாவக தொடர்பு இருந்தால் கொடுத்த பணம் திரும்ப வராது. யார் பணம், யார் ஜாமீன் போடக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் ஆகாத ஜாதகம், அந்த வீடியோலாம் போய் பாருங்க. 5/5/1995 என்ன டைம் பிறந்திருக்கிறீங்க, 21/15 முத்து, முத்துப்பேட்டை மேஷ லக்கணம், சரிங்களா. மேஷ லக்கணம் இரண்டாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில், ராசி மகரம், என்ன திசாபத்தி நடக்குது, ராகு திசையில புதன் புத்தி,
2023 முன்னாடி சனி புத்தியில கொடுத்துருக்கிறாரு. 2 வருஷம் சனி புத்தி கரெக்டா ராகுல. பொதுவா உங்களுக்கு வந்து இந்த ஜாதகப்படி கொடுக்கல் வாங்கல் ஆகாத அமைப்புலாம் கிடையாது சாமி. நீங்க இப்ப 6 பாவாதிபதியினுடைய புத்தி ஓடிட்டு இருக்கு. 6 உச்சம். நீங்க கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும். இதுதான் அந்த குரு பயிற்சியெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது. கோட்சாரம் பார்த்தீங்களா, இந்த குரு வந்து இங்கே டிரான்சிட் ஆகிறது 31 அதன் பிறகு இந்த கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ரைட். நாம கேள்வி பதில் 175 ஓரளவுக்கு நெருக்கி பார்த்துட்டோம். அதில் வந்து கேட்டிருந்தீங்க 8 பாவாதிபதி வக்கரமானால் எப்படி, அது விரைவில் அந்த வீடியோ வெளிவரும். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக 176 மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.